ஸோ ஒரு லேண்ட்மார்க் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு இடம் வாங்குறது அப்படின்னா பெஸ்ட் இல்லையா? கண்டிப்பாக சார், 100%. சூப்பர் சூப்பர். அப்படி இருக்கும்போது நம்மளோட ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன லேண்ட்மார்க்லாம் வருது? ஸோ காய்ஸ், சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இவ்வளோ பெரிய டவுன்ஷிப்பில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி வருது. ஸோ இந்த ஆடிக்கு நம்ப முடியாத மாதிரி பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் சார் நான் அடித்து சொல்லுவேன், எங்கேயுமே சார் இந்த உரகடம் லொக்காலிட்டியில் எங்கேயுமே யாராலும் கொடுக்க முடியாது. கேரண்டியா சொல்றாரு, பக்கத்துல கூட போய் சார்ஜ் பார்த்துட்டு வாங்க. டவுன் எந்த டவுன்ஷிப்லயுமே இந்த மாதிரி ரேட்டுக்கு கீழே கம்மியா கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. உங்க கையில ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு அருமையான பிளாட்டா சூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு இந்த ஆடி மந்த் ஆஃபரா, இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. இந்த அதுக்கு உண்டான எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு மொத்தமும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சூப்பர், ஓகே. ஆமாம், இதே அதே மாதிரி இப்போ ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு, ஓகே, ராயல் என்ஃபீல்டு பைக்கு நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அவங்களுக்கு. இப்போ வந்து 24 கிராம் கோல்டு நெக்லஸோ எதுவாக இருக்கட்டும், தங்க நகை, அதே மாதிரி இப்போ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மினிமம் 2 பிளாட் வாங்குறவங்களுக்கு ஒரு பிளாட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே. அது வந்து இந்த ஆடி மந்த் ஆஃபரை நம்ம அது கொடுக்குறோம். ஒரு 2 பிளாட் வாங்குறவங்களுக்கு ஒரு பிளாட் ஃப்ரீ. ஃப்ரீ இல்லையா? உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இவ்வளோ டவுன்ஷிப்பில் ஒரு வீடு கட்டிக்கிற முடியும். சரி, ஓகே சார், இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறீங்க, ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி எங்களோட நோக்கம் தான் என்ன சார்? இது எங்களுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா, சூப்பர், ஒரு பிளாட் வாங்கணுன்ற ஒரு சாமானியனோட கனவு, அது வந்து அது நிஜமாகணும், அது உண்மை ஆகணும். ஓகே, ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஆஃபரை நம்ம கொடுக்குறோம். அது அந்த அந்த ஆஃபர் அந்த சாமானியர்களுக்கு போய் சேரணும். சூப்பர், ஓகே. உங்களால் மாதம் மாதம் 8000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இங்கே ஒரு அருமையான பணம் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், என் சேனலில் பார்த்து வரவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும், வீடு கட்டுறவங்களுக்கு என்ன பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக சார், அதான் வீடு கட்டுறவங்களுக்கு நாங்கள் என்னென்ன, அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான ஃபுல் ஃபர்னிச்சர் செலவும், ஓகே, இன்க்ளூடிங் ஏசி, அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம் சார். ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இவ்வளோ பெரிய டவுன்ஷிப்பில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி வருது. ஸோ இந்த ஆடிக்கு நம்ப முடியாத மாதிரி பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எல்லாமே என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்தாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சார், நீங்க யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். கண்டிப்பா புதுசாக பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. ஸோ சொல்லிருங்க, உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் பிரிஜேஷ். இது நம்ம கம்பெனி அக்கார்ட் ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெடோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். நம்ம ப்ராஜெக்ட் இது ஏரோ சிட்டி. சொல்லுங்கள் சார், இந்த ஏரோ சிட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது? ஏரோ சிட்டி பார்த்தீங்கன்னா சார், இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம். ஓகே, உரகடம் தான் இன்றைக்கி சென்னையோட ஹாட்டஸ்ட் ஸ்பாட். கண்டிப்பாக. ஆமாம் சார், ஆமாம், ஹாட் ஸ்பாட்டு. என்னென்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆமாம், நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, வரப்போதெல்லாம் கிடையாது. அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் வீடியோ காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார், அவ்வளோ வெளியாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? இதில் பார்த்தீங்கன்னா, இது நம்மளது கேட்டட் கம்யூனிட்டி இல்லையா சார், நார்மல் லேஅவுட் இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல்லி அந்த 56 ஏக்கரும் 56 ஏக்கர்ஸ்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஆமாம், பார்த்தாலே தெரியும உங்களுக்கு. ஆமாம் சார், நார்மலாக எல்லோரும் ஒரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கம் தான் போடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது சார், பக்காவா 4 பக்கமும் காம்பவுண்ட் வால் போட்டுட்டு ஃப்ரண்ட்ல ஆர்ச்சு, 24 hours செக்யூரிட்டி. ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ், 45 to 30 feet ரோட்ஸ். வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனு, ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனு, அதே மாதிரி பார்க் மட்டும் 2 ஏக்கருக்கு டெவலப் பண்ணிருக்கோம். ஆமாம் சார், இது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் நம்ம என்டையர்லி ஃப்ரீயாக பண்ணிக்கிறோம். எதுவுமே சார்ஜஸே கிடையாது. இது இல்லாமல் 24 hours செக்யூரிட்டியும் இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன பேசிக்காக அமினிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே எங்கே இங்கே பண்ணி வச்சிட்டாங்க. சரி, ஓகே சார், ஒரு நம்பர் வந்து ஒரு இடத்துல லேண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் எதுவாக இருக்கும் சார்? அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால், ரொம்ப உண்மையாக சொல்ல போனால், ஒரு லேண்ட்மார்க் நம்ம சைட்டு நம்ம டவுன்ஷிப்புக்கு பக்கத்தில் அது அமையணும் சார். ஓகே ஓகே. ஒன்றோ ரெண்டோ, மினிமம் ஒன்று இருந்தாலே போதும். ஓகே ஓகே. அடிஷ்னலாக 2 இருந்தால் கூட நல்லதுதான். நல்லதுதான். ஸோ ஒரு லேண்ட்மார்க் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு இடம் வாங்குறது அப்படின்னா பெஸ்ட் இல்லையா? கண்டிப்பாக சார், 100%. சூப்பர் சூப்பர். அப்படி இருக்கும்போது நம்மளோட ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன லேண்ட்மார்க்லாம் வருது சார்? இது நல்ல ஒரு க்வெஸ்சன். இது நம்ம டவுன்ஷிப் பக்கத்தில் 1-2 கிடையாது சார். ஓகே. கிட்டத்தட்ட
ஒரு மூணு லேண்ட்மார்க் வருது. ஓகே ஓகே. வருதுன்னு கிடையாது சார், ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. புரியுது. ஆல்மோஸ்ட் லேண்ட்மார்க் கிரியேட்டட். ரைட். ஓகே. அது என்னன்னு சொல்லுங்க. ஆமாம் சார், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட மூணாவது டைடல் பார்க் இங்கே இருக்கு இல்லையா. ஆமாம் சார், நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். ஆமாம். அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் பார்க், கிட்டத்தட்ட 110 கம்பெனி சார். சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ இந்த லொக்காலிட்டி, இந்த ஏரோஸ்பேஸ் பார்க்கு மொத்தம் 750 ஏக்கரில் அலாட் பண்ணி 110 கம்பெனி வருது. ஓகே. ஸோ இதில் 30 ஏக்கர் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் வித் ஐடி கம்பெனிஸ், 100 ஐடி கம்பெனி வருது சார். ஸோ இங்கே இந்த லொக்காலிட்டியில் மொத்தம் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. ஓகே. ஸோ இந்த இதை விட லேண்ட்மார்க் என்ன சார் வேணும்? சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. இது மூணாவது என்ன சொன்னீங்க? ஆ, மூணாவது பார்த்தீங்கன்னா சார் ஐஃபோன் டவுன்ஷிப். சூப்பர். ஓகே. அந்த ஐஃபோன் கம்பெனி இருக்கு இல்லையா சார், அவங்களோட ஸ்டாஃபுக்கு 30 ஏக்கரில் 15,000 வீடு சார். சூப்பர். அது உள்ளே பார்த்தீங்கன்னா சார் சூப்பர் மார்க்கெட், மாலு, ஸ்கூல் எல்லாமே உள்ளே வருது. நம்ம சைட்லேருந்து சார் ஒரு 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டருக்கு உள்ள. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சைட்டில் இருந்தே அந்த பில்டிங் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சார் மோசம் இல்லை டைட்டில் பார்க்கு. ஸோ அதுவுமே காட்டுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சுங்க, இன்னும் அதிகபட்சம் ஒரு 1 வருஷத்துக்குள்ள ஓப்பன் சார். ஒரு 1.5 இயர்ஸ் நெக்ஸ்ட் இயர் எண்ட் ஓப்பனிங் சார். எது இந்த டைடல் பார்க், ஏரோஸ்பேஸ் பார்க், ஐஃபோன் டவுன்ஷிப் எல்லாமே இன்னொரு 1.5 இயர்ஸில் ஓப்பன் ஆகிடும். சூப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இடம் வாங்குறதா புத்திசாலித்தனம். ஸோ ஓகே சார். ஸோ அப்படி செம்ம பூமா இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் எல்லா அப்பளும் வாங்கி வச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்லுங்க என்னென்ன வாங்கி. கண்டிப்பாக சார், ஏன்னா இது நம்மளது வந்து டவுன்ஷிப் இல்லையா சார், கண்டிப்பாக. அதனால் எல்லா அப்ரூவலும் ப்ராப்பராக வாங்கியிருக்கோம். டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் சார். ஓகே. டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே. பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. அதே மாதிரி ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் சார். சூப்பர். ஓகே. ஸோ அதனால் லீகல் வந்து பக்காவாக கிறிஸ்டலாக இருக்கும் சார். கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு சொத்து வேறு எங்கேயுமே இருக்காது. இருக்காது சார், அமையாது. ஸோ ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். 2-3 வீடும் உள்ளே இருக்குது. ஆமாங்க சார். ஸோ வாட்டர் லெவல் எத்தனை நடந்துருக்குது சார்? வாட்டர் வந்து நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் சார் 50 அடியில் தண்ணி சார், 50 ஃபீட்டில் வாட்டர் சார். சார் ஓகே சார். ஸோ எல்லா வசதியுமே கொண்டு இந்த லேஅவுட் பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமாம், பக்கத்தில் சரௌண்டிங்னு எல்லாமே சார். நீங்கள் எல்லா டவுன்ஷிப்லேயும் மினிமம் 3000 கம்மி எங்கேயுமே கிடையாது சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், 3000 ரூபாய்க்கு கம்மி இங்கே எங்கேயுமே. ஏன் சார் 3000 ரூபா? 3500, 4000 ரூபா, 4500 ரூபா வரைக்கும் எங்குமே யாராலும் கொடுக்க முடியாது. பக்கத்துல கூட போய் சார்ஜ் பார்த்துட்டு வாங்க. எந்த டவுன்ஷிப்லயுமே இந்த மாதிரி ரேட்டுக்கு கீழே கம்மியா கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, ஆக்சுவலி உங்களுக்கு நோக்கம் தான் என்ன சார்? எங்களுடைய நோக்கம் அது நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக உண்மையிலே நான் ஒரு ரொம்ப உணர்ச்சி பொதுவாக நான் சொல்கிறேன். உணர்ச்சி பொதுவாக. ஓகே சார், இது கம்பெனி லாபம். ஓகே. அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். வைப்பாங்க. ஆமாம் சார், அது இருக்கட்டும். இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட். ஸோ அதனால தான் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்கும். இவ்வளோ ரேட்டு நம்ம கம்மியாக கொடுக்க முடியுது. ஓகே இல்லைங்களா சார்? இதை தவிர்த்து இதை பார்த்தீங்கன்னா கனவு சார், அதாவது எல்லாம் ஒரு சாமானியருடைய கனவு என்னென்னா ஒரு மனை, ஒரு பிளாட் வாங்கணும். கண்டிப்பாக இல்லைங்களா? கண்டிப்பாக. அந்த பிளாட் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட் உள்ளே ஒரு அந்த கனவுக்குள்ளே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் இல்லைங்களா? ஸோ இது என்னென்னா நிறைய பேர் ஏமாந்துருவாங்க இல்லைங்களா சார்? எங்கேயோ தூரம் போயிட்டு ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாத இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கழித்து டெவலப் ஆகிற ஒரு லொக்காலிட்டியில் போயிட்டு கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருவாங்க. அவங்களுடைய இந்த கனவு இருக்கு இல்லையா சார், இந்த கனவுக்கு நம்ம டவுன்ஷிப் ரொம்ப அருமையான ஒரு சூப்பர் மேட்சா இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சார், இவ்வளவு பெரிய லேண்ட்மார்க் சார். ஓகே. இந்த மூணு சொன்னீங்க இல்லையா, மூணு லேண்ட்மார்க் சார், டைடல் பார்க்கா இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் பார்க்கா இருக்கட்டும், ஐபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே சார், எல்லாம் நம்ம சைட்ல இருந்து சென்னையோட அடுத்த லேண்ட்மார்க். அடுத்த லேண்ட்மார்க் சார் இல்லையா? ஓகே. அடுத்த லேண்ட்மார்க்னு சொல்ல முடியாது, இப்போ உருவாயிட்டு இருக்கு, நடந்துருச்சு, வந்துருச்சு. சோ இதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம டவுன்ஷிப் ஏரோ சிட்டியில் இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்களுடைய கனவு எல்லாம் நிறைவேறும், செட்டில் ஆகிடும். சூப்பர் சூப்பர். அவங்களுடைய மெயினாக அவங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் செட்டில் ஆகிடும் சார். ஸோ அவங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் செட்டில் பண்ணுறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. எங்களுடைய நோக்கம் சார் அது, இதுதான் சார் உண்மை. ஸோ இது என்னென்னு எல்லாரும் பயன் அடையணும் சார், எல்லா ஒரு சாமானிய ஒரு மக்களும் பயனடையணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதாங்க, ஸோ உங்கள் பிள்ளைகளோட லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் ஸோ இந்த இடம்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட் தான் இந்த அக்கார்டிங் ஹவுசிங் டவுன்ஷிப். ஸோ ஓகே சார். ஸோ நீங்கள்
பிளாட்டு தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? இல்லை சார், நம்ம இது பிளாட்டும் நம்ம கொடுக்குறோம், ஓகே, வீடும் கட்டி கொடுக்குறோம் சார். ஓகே சார். ஓகே சார், நம்மகிட்ட மொத்தம் எத்தனை லே அவுட் இருக்குது, இப்போ எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோலேருந்து இருக்குது சார்? இது நான் சொன்னேன் இல்லைங்களா, 56 ஏக்கர், மொத்தம் 6 ஃபேஸாக டெவலப் பண்ணுறோம். ஓகே. இதில் ஆல்ரெடி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 முடிச்சாயிடுச்சு. ஓகே ஓகே. முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ் 4 நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணுறோம். ஓகே. அதோட ப்ரீ லான்ச் புக்கிங் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சூப்பர். ஓகே. அதனால தான் இந்த ப்ரீ லான்ச் ஆஃபர் தான் இந்த ப்ரைஸ். ஓகே சார், இங்கே பிளாட்டோட சைஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரையும் இருக்குது சார்? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சாதாரண ஒரு மக்கள் கூட எல்லாரோட கனவையும் நிறைவேற்றுற மாதிரி வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இவங்க பிளாட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், இங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது? ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபாய். 1800 ரூபாய். ஓகே சார், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என் கையில எவ்வளவு இருக்கணும் சார்? ஒரு 2.5 லட்சம் இருந்தால் போதும். என்னங்க சொல்றீங்க? வெறும் 2.5 லட்சம் இருந்தால் போதும் சார். சூப்பர். ஓகே ஓகே. பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல விருப்பம் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கால் பண்ணா போதும். நம்ம அவங்க டோர் ஸ்டெப்ல இண்டிவிஜுவலா சார், அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு காரை நம்ம தனியா அனுப்பிச்சு பிக்கப் பண்ணி சைட்டை காமிப்போம். சைட் மட்டும் இல்லை சார், சைட் மட்டும் இல்லை சார், சுத்தி இருக்கிற நம்ம எல்லா லேண்ட்மார்க்கையும் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் அந்த லேண்ட்மார்க் எல்லாமே நம்ம அவங்களுக்கு காமிச்சிட்டு திரும்ப நம்ம வீட்லயே டிராப் பண்ணுவோம். சூப்பர். ஓகே ஓகே. அப்போ எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே பிக்கப் பண்ணி வந்து கூட்டு வந்து சைட்டெல்லாம் காமிச்சிட்டு, சைட்டு மட்டும் இல்லை பக்கத்தில் என்னென்ன லேண்ட்மார்க் வருதோ அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஓகேங்களா, ப்ரூஃப் காட்டுறாங்க. காமிச்சதுக்கப்புறம் திரும்பவும் உங்கள் வீட்டிலேயும் கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த அளவுக்கு இவங்கவுங்க சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஆடி மாதம் வருது. ஆமாம் சார். ஸோ வீடியோ அதுக்கு போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு ஆடி ஆஃபராக நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி கொடுப்பீங்க சார்? உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ஆஃபரும் கொடுக்குறோம் சார். ஓகே, கொடுக்கலாம். ஓகே, இடம் வாங்குறவங்க கொடுப்பீங்க? இடம் வாங்குறவங்களுக்கு சார், இப்போ 600 சதுரடி வாங்குறவங்களுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டு சார், ஓகே, அது கிட்டத்தட்ட ஒரு 75,000 கிட்ட வரும். ஓகே ஓகே. அது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா சார், எல்லாரும் ஒரு பிளாட்டும் சாமானியனும் பிளாட்டும் வாங்கணும், அவங்களுக்கும் பட்ஜெட்டு இன்னும் ஒன்று இருக்கும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக தெரியும். ஆமாம், 70,000 கூட பெரிய அமௌண்ட் இல்லையா? ஆமாம் சார். ஓகே. ஸோ அதை வந்து நாங்கள் முழுவதும் தள்ளுபடி பண்ணி அதை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் சார். சார், என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார், ஓகே, பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, மற்ற எந்த ஸ்கொயர் ஃபீட் வரணும் சரி. ஆமாம் சார். 600, 1200, 1200, 1800. ஓகே, எது பண்ணாலும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அது ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் சார். ஸோ இங்கே வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மொத்தமாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே சார், ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை, வேறு ஏதாவது பண்ணி தரீங்களா சார்? பண்ணி கொடுக்கலாம் சார். இந்த அரை கிரவுண்டு வாங்குறவங்களுக்கு சார், மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு, ஓகே, ராயல் என்ஃபீல்டு பைக்கு நம்ம சூப்பர் கிஃப்டாக கொடுக்கலாம் சார். ஸோ ஓகே ஓகே. ஆக்சுவலி பைக் இருக்குது, இல்லை வீட்டில் பசங்க இல்லை. ஆமாம் சார். ஆமாம் சார், இப்போ ஆல்ரெடி பைக் இருக்குது, அவங்களுக்கு கார் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவையில்லை இந்த பைக்குன்றவங்க. கண்டிப்பாக. அந்த பட்சத்தில் 24 கிராம் தங்கம் சார். ஓ ஓகே. 24 கிராம் தங்கம் இல்லை என்றால் 7 சென்ட் டைமண்ட். டைமண்டா? ஆமாம் சார், டைமண்ட். நம்ம அது கிஃப்டாக கொடுக்கலாம் சார். சூப்பர் சூப்பர். இந்த ஆஃபர் வந்து நம்ம இந்த ஆடி மந்த் வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்கலாம் சார். சூப்பர். ஓகே. சப்போஸ் இது எந்த ஆஃபரும் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வாங்குற அந்த பிளாட்டுக்கு நம்ம ஃபுல் காம்பவுண்ட் வாலே போட்டு கொடுத்துட்றோம் சார். ஓகே ஓகே. அதுவே பெரிய பட்ஜெட் வந்துருமே? ஆமாம் சார், அதுவே பெரிய பட்ஜெட் வந்துடும். மினிமம் ஒரு பிளாட்டுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம். ஓகே. ஸோ அது இப்போ வேண்டாம், எனக்கு அந்த காம்பவுண்ட் வால் எனக்கு போட்டு கொடுக்குறோன்றவங்களுக்கு நம்ம அது பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். ஓகே ஓகே. சரி ஓகே சார், இதெல்லாமே இந்த 6 கிரவுண்டு ஸோ 1 கிரவுண்டு இப்போ வாங்குறதுக்கு சரி, இன்னும் பெருசாக வாங்குவாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணி தருவீங்க? கரெக்ட் சார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெரிய கண்டிப்பாக ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு எடுப்பாங்க இல்லையா சார், அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆஃபர் நான் கொடுக்குறேன் சார். அதாவது 2 கிரவுண்டு வாங்குறவங்களுக்கு ஒரு பிளாட் ஃப்ரீயாக கொடுக்கலாம் சார்.
என்ன சொல்றீங்க? ஆமா சார், கண்டிப்பா ரெண்டு கிரவுண்ட் மினிமம் வாங்குறவங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்கலாம் சார். செம் ஆஃபர்ல. சோ கண்டிப்பா வரும்பொழுது மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஓகே சார், இது வந்து பிளாட் வாங்குறவங்களுக்கு. இல்லப்பா நான் வீடு கட்டுறேன் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணி தருவீங்க சார்? இது வீடு கட்டுறவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் சார். இந்த ஆடி ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். என்னன்னா அவங்க வீடு கட்டுறவங்களுக்கு அதுக்கு உண்டான பர்னிச்சர் செலவு மொத்தமும், ஓகே, அவங்களுடைய ஏசி கட்டில் சோஃபா செட்டு எல்லாமே சார், அந்த அவங்க இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம் சார். சூப்பர். அது வீடாக வீடு கட்டுறவங்களுக்கு சார். ஓகே. ஏன்னா ஒரு ஒரு வீடுன்றதும் ஒரு கனவு தான் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், இப்போ வீடு கட்டுறதே அவங்க வந்து கஷ்டப்பட்டு கட்டுவாங்க, அவங்கள இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து அது அதையும் மீறி அவங்களுக்கு அந்த உள்ள ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போடுறதுக்கு இருக்காது இருக்காது. ஸோ அதை நம்ம வந்து நல்ல வண்ணத்தோட நம்ம அதை பண்ணி கொடுக்கோம். ஓகே ஓகே. ஸோ அதுங்க, ஸோ நீங்கள் இங்கே வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம், ஸோ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி உட்பட எல்லாமே இவங்களே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே சார், எல்லா பேருமே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற வாங்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்குவாங்க. கண்டிப்பாக. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்த ஒரு இந்த லேண்ட்மார்க்லாம் வந்ததுக்கு அப்புறம், ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லேண்ட் செம்மை பூம் ஆகிடும். அப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப எனக்கு வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார், நல்ல ஒரு கேள்வி தான் இதுவும். இப்போ நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா சார்? ஆமாம். இப்போ அவங்களுக்கு என்னென்னா, இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு டிவிஷன் இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டிவிஷனே வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இது இதில் என்ன வேலைன்னா, ஒரு இப்போ ஒரு ஒரு பத்து ஸ்டாஃப் வச்சுருக்கோம், மெயின்டைன் பண்ணுறோம். இவங்களுடைய வேலை என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா சார் அந்த ரீசேல். ஆமாம். இப்போ 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 நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ நம்ம முடித்த ப்ராஜெக்டில் ஸ்லாட் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லைங்களா சார், ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப ஏரோ சிட்டியில் எங்களுக்கு ஒரு ரெண்டு பிளாட் வேணும், இதுதான் இருந்ததுன்னா ரீசேல் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு நிறைய பேர் எங்ககிட்ட முடித்த ப்ராஜெக்ட்லேயே கேட்பாங்க. ஓகே. இல்லாட்டி நடந்துட்டு இருக்கும்போதே கேட்பாங்க ரீசேல். இல்லைங்களா சார், அப்படி இருக்கும்போது நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் சார். சூப்பர். இப்போ எப்படின்னா, இப்போ விற்க போகிறவங்களுடைய காண்டாக்ட் அண்ட் டீட்டெயில் நம்மகிட்ட இருக்கும். இப்போ வேணுன்றவங்கள நம்ம வந்து அப்ரோச் பண்ண வச்சிருக்கோம் வித்தவுட் எனி சர்வீஸ் சார்ஜ் சார். ஓகே. நம்ம கமிஷனுமே கிடையாது, எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் அந்த சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். சூப்பர். ஓகே. ஸோ இதுவும் என்னென்னா எல்லாருக்கும் அமௌண்ட் போய் சேரணும் சேரணுன்றதுக்காக தான். சூப்பர். ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பின்னாடி திரும்ப செல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துலையும் சார் சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ ஓகே சார், நம்ம லே அவுட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார்? சார் கனெக்டிவிட்டி தான் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சார். கண்டிப்பாக. இந்த மூணு லேண்ட்மார்க்கை தவிர. ஆமாம் சார், இந்த மூணு லேண்ட்மார்க்கை தவிர ரோடு கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக. அது ரொம்ப முக்கியம் சார். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அது யாருக்கும் தெரியல. ஓகே. அந்த விழிப்புணர்ச்சியே இல்லை சார். இப்போ நார்மலாக ஒரு சைட்டுக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி நல்லா இருந்தாலே பெரிய விஷயம். பெரிய விஷயம் இல்லைங்களா சார்? இப்போ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் 300 feet ரோடு கனெக்டிவிட்டி சார். 100 feet ரோடு 3 கனெக்டிவிட்டி சார். இது இல்லாமல் ஒரு 50 feet ரோடு பஸ் ரூட்டு, தாம்பரத்துலேருந்து டைரெக்டாக நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் பஸ்ஸே வருது. அது ஒரு கனெக்டிவிட்டி சார். ஓகே. நம்ம சைட்டு வாசல் வரைக்கும் 100 feet ரோடு ரோடு இல்லையா? ஆமாம் சார். ஸோ இது இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சார், இப்போ கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சார், அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes நம்ம சைட் ரீச் ஆயிடலாம் சார். ஓகே ஓகே ஓகே. 15 minutes. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes ரீச் ஆயிடலாம். ஓகே ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா NH4 பெங்களூர் ஹைவேல இருந்து ஒரு 10 minutes சார். ஸோ எல்லா இதுக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு.